ஓணம் ஸ்பெஷல் ஆஃபராக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கிளாசிக் புடவை வெப்சைட்டில் நீங்கள் எந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு லிப் பாம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. தான் பிஸியான ஷெட்யூலில் ஹேர் கேருக்கு டைம் இல்லைனாலும் டெய்லி நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிற விஷயங்கள் மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும், உங்களோட ஹேர்ஃபால் ரெடியூஸ் ஆகி உங்களோட ஹேர் நல்லா திக்காக வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக என்னோட ஹேர் கேர் ரொட்டீனில் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கு, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். என்னென்ன வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொன்று நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டிப் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு முடி கொட்டுறது வந்து பார்த்திங்கன்னா வேர்லேருந்து கொட்டுறத விட முடி பாதியிலே உடஞ்சி கொட்டுறது, சீப்பு தலையில் போட்டால் முடி கொட்டுறது, இல்லை சிக்கெடுக்கும் போது முடி கொட்டுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. இதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எடுத்ததும் தலையில் சீப்பை போடாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களோட கை விரலை யூஸ் பண்ணி நான் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன செக்ஷன்ஸாக உங்களோட ஹேரில் இருக்க சிக்கை கையால் வந்து எடுங்க, சீப்பால் எடுக்காதீங்க. இந்த மாதிரி கையால் சிக்கெடுத்து முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா, மர சீப்பு அதாவது வேப்ப மரத்தில் செஞ்ச பெரிய பல்லு சீப்பு யூஸ் பண்ணி சிக்கெடுத்தீங்க அப்படின்னா உங்களோட முடி கொட்டாமல் அழகாக உங்களோட ஹேரை நீங்கள் வந்து சிக்கெடுக்கலாம். இதனால் உங்களுக்கு 80% ஆஃப் ஹேர்ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகும். இது ப்ராக்டிக்கலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீம் கோம் வந்து நான் நம்ம கிளாசிக் ஃபுளவர் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டான ஹெல்த் அண்ட் ப்ராப்பரான டயட் இருந்தாலே உங்களோட ஹேர் வந்து செம்ம சூப்பராக மெயின்டைன் ஆகும். நம்ம என்ன தான் நார்மலாக ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாலும் சில நியூட்ரியன்ஸ் அதில் வந்து கிடைக்காது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பயோட்டின் சீட் மிக்ஸ் வந்து எடுத்துப்பேன். இது எப்படி வீட்டிலே செய்யணும்னு நம்ம சேனல் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது நம்ம கிளாசிக் ஃபுளவரோட பயோட்டின் சீட் மிக்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 ட்ரைடு சீட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இது எல்லாமே உங்களோட உடம்புக்கு தேவையான பயோட்டின் சத்து, கால்சியம் சத்து, அயன் சத்து, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ், இது எல்லாமே கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு உடம்பில் சத்து குறைபாடுனால முடி கொட்டுது அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட ஹேர் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ரீசனே வந்து பார்த்திங்கன்னா இந்த பயோட்டின் சீட் மிக்ஸ் தான். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த சீட்ஸ் எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டு முழுங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து குடிங்க. இது நல்லா போய் எஃபெக்டிவாக உங்களோட உடம்புல வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் எவ்ரிடே ஹேர் ஸ்டைல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டான ரப்பர் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான ஸ்க்ரன்ச்சீஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சில்க் ஸ்க்ரன்ச்சீஸு. இந்த ஸ்க்ரன்ச்சீஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த ஸ்க்ரன்ச்சீஸ் பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரன்ச்சீஸோட குவாலிட்டிஸ் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் அவங்களோட இன்ஸ்டா பேஜ் அண்ட் நீங்கள் எப்படி அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம், எப்படி ஆர்டர் புக் பண்ணலான்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரன்ச்சீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேரில் பிரேக்கேஜ் ரெடியூஸ் பண்ணும், ஹேரில் அப்படியே டைட்டாக இறுக்கி பிடிக்காது, இதனால் உங்களோட ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆகும் அண்ட் இன்னொன்று பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த மாதிரியான ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரியான கேட்ச் கிளிப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கேட்ச் கிளிப்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேரில் ரொம்ப டைட்டாக இருக்காது, ரப்பர் பேண்டாச்சும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், இது உங்களோட ஹேரில் டைட்டாக இருக்காது. ஸோ தட் ஹேர் பிரேக்கேஜ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அண்ட் அகைன் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். ஹேர் ஸ்டைலும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும், ஹேர் ஹெல்த்தும் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ நீங்கள் ஈவன் பின்னல் பின்னாலுமே கீழே போடுற ரப்பர் பேண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஸ்க்ரன்ச்சீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கேல்ப் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட முடி வேர்லேருந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை வந்து வராது அண்ட் முடி நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு சிம்பிளான மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெய்லி நீங்கள் ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன், ஆஃபீஸ் போவேன், என்னோட ஹேரில் ஆயில் இருந்தால் பிசு பிசுன்னு இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் ஒரு 4-5 ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் மட்டும் எடுத்து உங்களோட விரலில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேல்பில் நல்லா ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்பிளிட்டன்ஸ் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் நிறைய ப்ராப்ளம் இருக்கிறது. ஸோ அந்த ஸ்பிளிட்டன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ட்ராப்ஸ் ஆஃப் ஹேர் ஆயில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது எது வேணாலும் எடுத்து இந்த மாதிரி உங்களோட ஹேர் என்ஸ் அண்ட் லென்த்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஹேருக்கு தேவையான மாய்ஸ்சர் கொடுக்கும். இல்லைப்பா நான் ஆயிலெலாம் அப்ளை பண்ணவே மாட்டேன், ஆனால் எனக்கு ஹேர் க்ரோத் ஆகணும் டெய்லி பேசிஸில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம கிளாசிக் ஃபுளவரோட ஹேர் ரீக்ரோ ஜெல் வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் ஆயில் அப்ளை பண்ணுவேன், மிச்ச நாள் எல்லாமே இந்த ஹேர் ஜெல் தான் வந்து அப்ளை பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெல் டைப் கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கும், பிசு பிசுன்னு என்ன மாதிரி இருக்காது. பட் உங்களுக்கு முடியே இல்லைனாலும் அந்த இடத்துல முடியை வளர வைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மரி, பம்கின் சீட், கலோஞ்சி இந்த மாதிரியான ஹேர் ரீக்ரோத் ஹர்ப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பெஷலான ஃபார்முலா உங்களுக்கு நான் ஆயிலியாகவும் இருக்கும். இது உங்களுக்கு ஜெல் டைப் இருக்கிறதுனால சளி பிடிக்குங்கிற பிரச்சனைலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம், அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப குழந்தைங்களுக்கு
இருக்க தேவையில்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் முடியல கேப் கேப்பாக இருக்கோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆயில் ரெகுலர் பேசிஸில் அப்ளை பண்ண மாட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கேல்பில் நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் ஹேர் லென்த்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேரும் சாஃப்ட் அண்ட் சில்க்காக மெயின்டைன் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். அஸ் அ ஹேர் சீரமாக இது வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அண்ட் என்னோட பேபி ஹேர் நிறைய வளர்கிறதுக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரீசன். அண்ட் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கும் செம்ம சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக என்னோட ஹேருக்கு நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது. இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு 5 minutes கூட ஆகாது. பட் எவ்ரிடே பேசிஸில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஹேரில் செம்ம சூப்பரான டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். உங்களோட ஹேர் ஹெல்த்து செம்ம சூப்பராக மெயின்டைன் ஆகும். இன்றைக்கி வீடியோவில் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா நம்ம கிளாஸுக்கோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.